பிஃபோ யூ மீடியா நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நான் உங்களை லோக்கி எபிசோட் 2 சந்திக்கிறேன். லோக்கி பார்ட் 1 பிரேக் டவுன்ல நான் கொஞ்சம் டீட்டெயில் சொல்ல மறந்துட்டேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, லோக்கி டைட்டில் வரும்போது அது மாறிட்டே இருக்கும். அதுல அந்த ஓக்கு ரெண்டு கொம்பு போட்ட மாதிரி ஒரு சீக்வன்ஸ், சின்ன சீக்வன்ஸ் வந்திருக்கும். அந்த ரெண்டு கொம்பு என்ன சிக்னிஃபை பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம லோக்கியோட ஹெல்மெட் மேல ரெண்டு கொம்பு இருக்கும், அதுதாங்க. அது மட்டும் இல்லாம இந்த சீரீஸ் ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ப்ரோமோல வந்து லோக்கிக்கு ஜெண்டர் ஃப்ளூயிட்னு போட்டிருப்பாங்க. அதாவது லோக்கி ஒரு ஆணாவும் இருக்கலாம், ஒரு பெண்ணாவும் இருக்கலாம். இப்போ வாங்க எபிசோட் 2 போலாம். எபிசோட் 1 தொடர்ந்து லோக்கி வந்து டிவிஏக்காக வேலை செய்ய போறாருன்னு நம்மளுக்கு தெரிய வருது. அதுல அவருக்கு ஒரு டெஸ்க்டாப் கொடுத்துட்டு டிவிஏனா என்ன ஏதுன்னு அவரை படிக்க சொல்றாங்க. அப்போதான் நெக்ஸஸ் ஈவெண்ட்னு ஒன்னு தெரிய வருது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, டிவிஏல இருந்து தப்பிச்ச கைதி அதாவது வேரியன்ட் வந்து வேற எங்கேயாவது போயிட்டு ஏதோ ஒரு பெரிய குழம்பு பண்ணி அந்த குழம்பு ரொம்ப பெருசா இருந்து நம்ம டிவி ஆட்களை அது ஃபிக்ஸ் பண்ண முடியலனா அது ஒரு நெக்ஸஸ் ஈவென்ட். நம்ம லோக்கி அப்படியே வேலை பார்க்கும் போது நம்ம டிவிக்கு வந்து ஒரு சிக்னல் கிடைக்குது. இப்படி வந்து இந்த வேற ஒரு லோக்கி இருக்காங்கல்ல, அந்த லோக்கி வந்து எங்கேயோ போயிட்டு ஏதோ பண்ண போறான்னு சொல்லிட்டு இவங்க வந்து இங்க இருந்து கிளம்பி போறாங்க. அங்க போகும்போது இந்த டிவி ஆட்கள் இந்த ஒருத்தி அதாவது நம்ம C20 வந்து லோக்கி மைண்ட் மேனிபுலேஷன் பண்ற, மைண்ட் கண்ட்ரோல் பண்ணிட்டு அந்த C20 தன்னோட ஆட்களே கொலை வச்சிடுவாரு இந்த லோக்கி. இதுக்கப்புறம் அந்த டைம் ரீசெட்டிங் டிவைஸோட சேர்ந்து அந்த C20 கூட்டிட்டு லோக்கி வந்து அப்சாண்ட் ஆயிடுறாரு. இதுக்கப்புறம் சீன் வந்து டிவிக்கு ஷிஃப்ட் ஆகுது. டிவியில தெரிய வருது இப்படி வந்து நம்ம வந்து அனுப்பி வச்ச ஆட்கள் வந்து நிறைய பேரு காணும், நம்ம என்ன பண்ண முடியும்னு சொல்லி அதுக்கப்புறம் லோக்கி வந்து இப்படி சொல்றாரு. லோக்கிக்கு வந்து நிறைய பவர்ஸ் இருக்கு, அந்த பவர்ஸ்ல வந்து இல்யூஷன் கிரியேட் பண்ணலாம், ஷேப் ஷிஃப்டிங் பண்ணலாம், ஆனால் அந்த ரெண்டுத்துலேயும் வித்தியாசம் இருக்கு. மைண்ட் கண்ட்ரோல் வந்து இந்த புது வேரியண்டோட புது பவர்னு சொல்றாரு நம்ம லோக்கி. அதுக்கப்புறம் அவங்க வந்து டிராவல் பண்ணிட்டு அந்த டைம் லைனுக்கு போறாங்க. அந்த டைம் லைன்ல போகும்போது அங்க ஒரு பெண் நின்றுட்டு இருப்பா. அவ வந்து இந்த டோர்வே அப்படிலாம் திறக்கும் போது அவங்க வந்து லைட்டா கூட அதிசயப்பட மாட்டாங்க. ஒருவேளை இது வந்து நம்ம வாண்டா விஷன்ல வந்த வில்லன் அகாதா ஹாக்னஸா இருக்குமோன்னு தோணுது. ஏன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப வருஷங்கள்ல இருந்து மந்திரம் தந்திரம் பண்ற ஒருத்தி, இவங்க வந்து தன்னோட அம்மா மற்றும் அந்த மந்திரம் பண்ற குரூப்ல எல்லாரையும் கொண்டு இன்னும் ஸ்ட்ராங்கா ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க அண்டர் கிரவுண்ட் போயிடுவாங்க. ஒருவேளை இதுதான் அவங்களா இருக்குமோன்னு தோணுது. ஏன்னா இந்த வருஷம் பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவை கொன்னதுக்கு அப்புறம் இருக்கிற வருஷம். நம்ம லோக்கியோ மோபியஸ் வந்து இந்த டைம் லைனுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க யோசிச்ச மாதிரி வேலை நடக்காது. ஸோ மறுபடியும் டிவிக்கு போயிடுவாங்க. டிவிக்கு போனதுக்கு அப்புறம் அங்கே இருக்கிற ஜட்ஜு வந்து, நீ ஏன் லோக்கியை வச்சு இப்படிலாம் டைம் வேஸ்ட் பண்ற, இந்த வேலையும் நடக்க போறது இல்லை, நான் அவளை வந்து காலி பண்ணினு சொல்லிட்டு இருக்கும் போது பின்னாடி என்ன தெரிய வருதுன்னா, அவங்க பேசுறது எல்லாமே ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. அது ஏன் ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்குன்னு இதை தெரியாது. ஒருவேளை அந்த டைம் கீப்பர்ஸும் கேட்கணும்னு சொல்றதுக்காக ஒரு ரெக்கார்டிங் வச்சிருப்பாங்கன்னு தோணுது. அதே சீன்ல பாத்தீங்கன்னா அந்த டேபிளோட ஃப்ரேம் இந்த ஜூம் அவுட் பண்ணி வரும்போது அந்த சென்டர்ல இருக்கிற டைம் கீப்பர்ல வந்து கொஞ்சம் இன்னும் ஃபோக்கஸ் கொடுக்குறாங்க. அந்த சென்டர்ல இருக்கிற டைம் கீப்பர் வந்து கொஞ்சம் பாக்குறதுக்கு காமிக்ஸ்ல வர கேங் மாதிரி இருக்காரு. இந்த கேங் யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வரப்போற ஆண்ட்மேன் அந்த வாஸ்ப் குவாண்டம் மேனியாவோட புது வில்லனா வரப்போறாரு. காமிக்ஸ்ல இந்த கேங் கேரக்டர் வந்து அவெஞ்சர்ஸ்க்கு எப்பவுமே எதிராக தான் சண்டை போடுவாரு. இப்போ நம்ம ஆண்ட்மேனுக்கு இந்த கேங்கோட கேரக்டர்ல வந்து காஸ்டிங் கூட பண்ணியிருக்காங்க. ஸோ ஒருவேளை இந்த லோக்கி சீரீஸ் வந்து ஆண்ட்மேன் அந்த வாஸ்ப் கனெக்ட் ஆகுமான்னு தோணுது. இதே சீன்ல நம்ம மோபியஸ் வந்து ஒரு டாக்குமெண்ட் சைன் பண்றாரு. அந்த டாக்குமெண்ட்ல சைன் பண்ணும்போது அந்த பென் மேல பிராங்க்லின் டி ரூஸ்வெல் ஸ்கூல்னு எழுதியிருக்கு. இதை தொடர்ந்து நம்ம லோக்கி நிறைய ரீசர்ச் எல்லாம் பண்ணிட்டு, நான் வந்து லோக்கியை அடுத்ததா எங்க கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம மோபியஸ் லோக்கி ஒரு குரூவோட சேர்ந்து 2050க்கு டிராவல் ஆறாங்க. அந்த 2050ல டிராவல் ஆனதுக்கு அப்புறம் நிறைய பேரை சந்திக்கிறாரு நம்ம லோக்கி. அதுல ஒருத்தருக்குள்ள நம்ம லோக்கியோட ஆத்மா வர மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்கு. இந்த சீக்வன்ஸ் எல்லாம் பார்க்கும் போது நம்மளுக்கு ஏழாம் அறிவு அந்த டாங்லி வந்து எல்லாரோட கண்ணில் பார்த்துட்டு ஏதோ ஒன்று பண்ணிட்டு அவங்க எல்லாம் வயலண்ட் ஆகி டிஷும் டிஷும் எல்லாம் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம போகன்னு ஞாபகம் வருது. ஏன்னு பாத்தீங்கன்னா, நம்ம அருண் சுவாமி வந்து தன்னோட ஆத்மாவை வந்து வேற வேற உடல்ல போட்டுட்டு ஏதோ பண்ணுவாரு. இதே மாதிரி இந்த லோக்கி இதுல வந்து நிறைய பேர் இருப்பாங்க. லோக்கி வந்து ஒருத்தர் கிட்ட பேசிட்டு இருக்கும் போது அவர் திடீர்னு மயக்க போட்டு பின்னாடியிலேருந்து இன்னொருத்தர் வருவார் லோக்கி வாய்ஸ்லேயே பேசிக்கிட்டு. இதை பார்க்கும்போது அந்த சீக்வன்ஸ் மாதிரி வருது. இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம லோக்கி யோசிப்பாரு என்னடா நடக்குதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தெரிய வருது முன்னாடியிலேருந்து ஒருத்தவங்க வந்து நிக்கிறாங்க. அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா லேடி லோக்கி. நம்ம இவ்வளோ நேரமா இந்த இன்னொரு லோக்கி ஒரு ஆணா இருக்கணும்னு யோசிச்சுட்டு இருந்தோம், ஆனா அது வேற யாரும் இல்லை, லேடி லோக்கி தான். காமிக்ஸ்ல லோக்கி செத்ததுக்கு அப்புறம் அவரோட சோல் வந்து லேடி லோக்கிக்குள்ள போயிட்டு மறுபடியும் ரீபார்ன் ஆயிட்டு வருவாரு.
ஸோ ஒருவேளை நம்ம 2018 ரிலீஸ் ஆன இன்ஃபினிட்டி வார்ல லோகி செத்ததுக்கு அப்புறம் ஒரு பொண்ணா திருப்பி வந்திருக்காரான்னு தோணுது. நீங்க இந்த சீன்ல பாத்தீங்கன்னா லோகி வந்து ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது பின்னாடி ரெண்டு ஸ்டிக் ஃபிகர் மாதிரி போட்டிருப்பாங்க. அது வந்து ரெண்டு லோகிக்கான ஒரு சிக்னிபிகன்ஸா இருக்கலாம். ஸோ லோகி வந்து இந்த லேடி லோகி கிட்ட பேசிட்டு இருக்கும் போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, இத்தனை அட்டாக் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ரீசர்ச் ஆகுது ஒரு பேட்டரி மாதிரி ஒரு டிவைஸ் இருக்கும்ல, அது வந்து நம்ம லேடி லோகி திருடுவாங்க. அது ஏன் திருடுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, எல்லா சார்ஜஸையும் சேர்த்து ஒரு டைமர் மாதிரி வச்சுட்டு அது வந்து பிளாஸ்ட் பண்ற ஐடியால இருப்பாங்க. அந்த பிளாஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த டைம் லைன் வந்து ஸ்ட்ரெயிட்டாவே போகாது, வேற வேற வருஷத்துல வேற வேற ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆகும். அதுல வார்மியர், அதாவது நம்ம பிளாக் விடோவும் ஹாக்கையும் 2019 என் கேம்ல வந்து சண்டை போட்டு அவங்க பிளாக் விடோவை தியாகம் பண்ணிட்டு சோல்ஸ்டோன் எடுத்துட்டு வராங்களோ அந்த இடம் 2301, அந்த டைம் லைன்ல போயிட்டு ஏதோ ப்ராப்ளம் நடக்குது. ஆஸ்கார்ட்ல 2004 டைமர் செட் பண்ணி அங்க எது நடக்குது, டைட்டன், அதாவது நம்ம தானஸோட வீடு, அங்க வந்து 1982 டைமர் செட் பண்ணி ஏதோ பண்ணிருக்காங்க. சக்கார், அதாவது நம்ம தார் ராக்னரோக் படம் பார்த்துருப்போம்ல, அந்த படத்துல வந்து தாரும் லோக்கியும் இன்னொரு பிளானட்ல போயிட்டு வாழ்வாங்க கொஞ்ச நேரத்துக்கு, அந்த பிளானட் தான் சக்கார். அந்த பிளானட்லயும் 1984 போயிட்டு ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது. ஈகோ பிளானட், அதாவது கார்டியன்ஸ் ஆஃப் த கேலக்சி 2 படத்துல நம்ம ஸ்டார் லார்டுக்கு அப்பாவா இருக்கிற ஈகோ, அவர் ஒரு பிளானட், அந்த பிளானட்ல வந்து 1932 ஒரு ப்ராப்ளம் நடக்குது. ஸோ இப்படி வந்து வேற வேற டைம்ல வேற வேற இடத்துல அந்த ஒரு டைமர் மாதிரி செட் பண்ணி அங்கே வந்து ஒரு பாம் மாதிரி சின்னதாக வெடிச்சிருக்காங்க. ஸோ அதனால டைம்ல வந்து நிறைய பிரச்சனை வருது. அந்த பிரச்சனைனால என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு வேற எபிசோட்ல தான் தெரிய வரும். ஃபர்ஸ்டா நம்ம லேடி லோக்கியை காமிக்கும் போது அவங்களோட ஒரு சைட் கொம்பு வந்து உடைச்சிருக்கும். அது வந்து நம்ம காமிக் புக்ஸ்ல வர ஏஜென்ட் ஆஃப் ஆஸ்கார்ட் லோக்கியோட கொம்பு கூட உடைச்சிருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம லேடி லோக்கியோட காமிக்ஸ்ல வர சில சீக்வன்ஸ்லயும் அவங்களோட கொம்பு உடைச்சிருக்கும். ஸோ இது வந்து காமிக்ஸ் வந்து டைரக்டா அடாப்ட் பண்ணி. இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த டிவியில போற வரதுக்கு வந்து ஒரு டிவைஸ் இருக்கும்ல, அந்த கதவு வரதுக்கு அந்த டிவைஸோட இன்னும் கொஞ்சம் கிட்ட காமிச்சிருக்காங்க. அதுல நீங்க என்னெல்லாம் பார்க்கலான்னு பாத்தீங்கன்னா, டைம் டோர், மிஸ் மினிட்ஸ், செட்டிங்ஸ் அண்ட் டைரக்டரி, 4 ஆப்ஷன் இருக்கு. நீங்க டைம் டோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ஸ்னு கேக்குது, ரன் ப்ரோக்ராம்னு கேக்குது, அதுக்கப்புறம் கிளீன் கேஷ்னு கேக்குது. இது மட்டும் இல்லாம நம்மளுக்கு வந்து அந்த லிப்டை காமிக்கும் போது 2 பட்டன்ஸ் வந்து காமிக்காம விட்டாங்க ஃபர்ஸ்ட் எபிசோட்ல. இப்போ வந்து செகண்ட் எபிசோட்ல அது தெரிய வருது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு வந்து மிஸ் மினிட்ஸ்க்கான பட்டன், இன்னொன்னு வந்து 3 லைன் போட்டிருக்காங்க, அது எதுக்குன்னு தெரியல. இந்த எபிசோடுக்கு நடுவுல வந்து நம்ம மோபியஸ் லோக்கி பத்தி சொல்லிட்டு இருப்பார். அதுல வந்து லோக்கிக்கு வந்து இத்தனை ரூபம் இருக்கு, அதுல வந்து ஒன்று வந்து லோக்கி வேரியன்ட் L6792 சொல்லி ப்ளூ கலர்ல லோக்கி காமிச்சிருப்பாரு. லோக்கி ஏன் ப்ளூ கலர் நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஏன்னா அவர் வந்து ஒரு யோட்டன்ஹைமர் சேர்ந்தவர், அதாவது ஒரு ஃப்ராஸ்ட் ஜெயண்ட். ஃப்ராஸ்ட் ஜெயண்ட்ஸ் எல்லாரும் ப்ளூ கலர்ல இருப்பாங்க. இதை தொடர்ந்து லோக்கி வேரியன்ட் L1247 காமிச்சிருப்பாங்க, அது ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன். இன்னொரு லோக்கி பாத்தீங்கன்னா அது ஹல்க் மாதிரி, அது வந்து லோக்கி L4752. இன்னொரு லோக்கி பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, அது வேரியன்ட் நம்பர் ஒழுங்காக்க தெரியல. இன்னொரு லோக்கி பாத்தீங்கன்னா வைக்கிங் லோக்கி, அது வந்து L7663. இது லோக்கியோட வேற வேரியன்ட்ஸோட லிஸ்ட். இதுக்கப்புறம் ப்ரோமோல வந்து 2012 அவெஞ்சர்ஸ் வந்து சண்டை போட்டிருப்பாங்க இல்லையா, அப்போ வந்து டோனி ஸ்டார்க் வந்து அந்த ஒரு பெரிய மிசைல வந்து ஸ்பேஸ்ல விட்டுடுவாரு. ஆனா ஒருவேளை அந்த மிசைல் வந்து ஸ்பேஸுக்கு போகாம கீழே வெடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ப்ரோமோல ஒரு சின்ன கிளிம்ஸ் காமிச்சிருப்பாங்க, அதுல வந்து நம்ம லோக்கி 2012 வந்து அழிஞ்சு போன நியூயார்க்ல நிக்கிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் காமிச்சிருப்பாங்க. ஒருவேளை நம்ம லேடி லோக்கி பண்ணதுனால அந்த 2012 வந்து எர்த் எஃபெக்ட் ஆயிருக்குன்னு தோணுது. இது மட்டும் இல்லாம தார் 3, அதாவது ராக்னராக்ல நடந்த சண்டையில எத்தனை பேர் செத்து போனாங்கன்னு நம்மளுக்கு தெரியல, ஆனா இந்த எபிசோட்ல வந்து கிட்டத்தட்ட 10,000 பேர் செத்திருக்காங்கன்னு தெரிய வருது. இது நான் எபிசோட் 2 நோட் பண்ண விஷயங்கள். உங்களுக்கு ஏதாவது தெரிய வந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. வீஃபி மீடியாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.